مرحبا استاذك عليك يا السلام عليكم ورحمة الله السلام عليكم ورحمة الله وبركاته. قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على رسولك سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل وسلم على رسولك سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل وسلم على رسولك سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه எல்லா புகழும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக ஆமீன். அவனின் அன்பும் அருளும் மக்கத்து ராஜா மதீனத்து ரோஜா நம் உயிரினும் உயிரான உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தபா அஹமது முஜிதபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடியுட்டி வாழ்ந்து மறைந்து மறையாமல் இருக்கிற உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் அக்தாபுகள் அவுலியாக்கள் நாம் நம்மை சார்ந்த அத்தனை நபர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிலவட்டுமாக ஆமீன். அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா புனிதமான ஜும்மாவுடைய மஜ்லிஸிலே நம் அனைவரையும் அமர்த்தி இருக்கிறான். ரபியுல் ஆஹிருடைய மாதத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். ரபியுல் ஆஹிருடைய முதல் ஜும்மாவிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். இன்று பெரும்பாலும் தமிழகம் முழுக்க எல்லா ஜும்மாக்களிலேயும் இறைநேசர்களை பற்றி நல்லடியார்களை பற்றி பேசப்படுகின்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. காரணம், ரபியுல் ஆசிரை பொறுத்த மட்டிலே நல்லடியார்களை பற்றி பேசுகின்ற வழக்கம் காலம் காலமாக இருக்கிறது. அது என்ன? நல்லடியார்கள், இறைநேசர்கள், வலிமார்கள் என்றால் யார்? இன்றைய காலத்திலே வழிமாறுதல் என்றால் தர்கா என்றொரு சிந்தனை நம்மிடத்திலே வந்திருக்கிறது. அதுவெல்லாம் அப்பாற்பட்ட சிந்தனை. வழிமாறுதல் என்றால் யார் என்றால், இறை நேசத்தை பெற்றவர்கள், அல்லாஹ்வுடைய நேசத்தையும் பிரியமும் பெற்றவர்களுக்கு பெயர்தான் வழிமாறுதல் என்று சொல்லப்படுகிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், அல்லாஹு தஆலா குர்ஆனிலே நிறைய வசனங்களை அப்படியே பேசிக்கொண்டே வருகிறான். ஒரு வகுப்பறையிலே பாடம் நடக்கிறது, நிறைய மாணவர்கள் இருக்கிறார்கள். அந்த ஆசிரியர் பாடம் நடத்தி கொண்டே வருகிறார். ஒரு சிலர் கவனிப்பார்கள், ஒரு சிலர் கவனிக்க மாட்டார்கள், சிலர் அறகுறையாக கவனிப்பார்கள். அந்த நேரத்திலே ஒரு முக்கியமான விஷயம், எக்ஸாமுக்கு முக்கியமான ஒரு விஷயம் வருகிற போது ஆசிரியர் எல்லாம் கவனிங்க, இத்தனை நேரம் நடத்திட்டு இருந்தார், இவ்வளவு நேரம் நடத்தி கொண்டிருந்தார் பாடத்தை. சிலர் கவனித்தார்கள், சிலர் கவனிக்கவில்லை, சிலர் அறகுறையான பாடத்தை கவனித்தார்கள். ஒரு முக்கியமான விஷயம் வருகிற போது ஆசிரியர் ஒரு எச்சரிக்கையை சொல்வார், இந்த கவனிங்க, இந்த பாடம் முக்கியமாக வருகிறது என்று சொல்லிவிட்டு முக்கியமான அந்த விஷயத்தை சொல்வார். அதே போன்று அல்லாஹ் குர்ஆனிலே தொடர்ந்து வசனங்களை சொல்லிக் கொண்டே வருகிற போது இறைநேசர்கள் தன்னுடைய நேசத்தை பற்ற நல்லடியார்களை பற்றி சொல்லுகின்ற வருகிற போது அல்லாஹ் அந்த இடத்திலே அலா அறிந்து கொள்ளுங்கள், இங்கு பாருங்கள் என்பதை போன்று சுட்டி காட்டிவிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றார், என்னுடைய இறைநேசர்கள், என்னுடைய நேசத்தையும் அன்பையும் பெற்றவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், லா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன், அவர்களுக்கு எந்த கவலையும் இந்த உலகத்திலே இல்லை, எந்த பயமும் அவர்கள் எதை பார்த்தும் பயப்படவும் மாட்டார்கள் என்று சொல்லியிருந்தான். அடுத்து சொல்லியிருந்தான், அல்லாஹ்வுடைய நேசத்தை எப்படி பெறுவது, அல்லாஹ் நம்மை எப்படி பிரியப்படுவான், எப்பொழுது பிரியப்படுவான் என்பதை சொல்லும் விதமாக அல்லாஹ் தொடர்ந்து சொல்லுகின்றான், அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறுவதற்கு, அல்லாஹ் நம்ம மேல பாசமா இருக்கிறதுக்கு, அல்லாஹ் நம்ம மேல பிரியப்படுவதற்கு, நாம கேட்ட துவாவெல்லாம் அல்லாஹ் கபூல் செய்வதற்கு, முசீபத்துகளையும் சோதனைகளையும் நோய்களையும் விட்டு அல்லாஹ் நல்ல விதமாக காப்பாற்றி ஆபியத்தோடு சிஹத்தோடு செல்வ செழிப்போடு சிஹத்தோடு நல்ல விதமாக வாழ்வதற்கு அல்லாஹ்வுடைய பிரியம் நமக்கு தேவை. அல்லாஹ்வுடைய பிரியம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் அந்த வசனத்திலே வழியை சொல்லுகின்றான். யார் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற முடியும் என்றால், அல்லதீன ஆமனு வகானு யத்தகூன். எப்படி? அல்லதீன ஆமனு, சரியான முறையில் யார் ஈமான் கொண்டிருக்கிறாரோ,
அல்லாவை கொண்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கொண்டும் குர்ஆனை கொண்டும் இஸ்லாமிய மார்க்கத்தை கொண்டும் யார் சரியான முறையில் ஈமான் கொண்டு இருக்கிறாரோ, ஈமான் கொண்டது மட்டுமல்லாமல் ஏதோ பெயரளவு கனிமா சொல்லி முஸ்லீமாக இருந்து விட்டு பள்ளிவாசலின் பக்கம் தலை வைத்து படுக்காத ஒரு சாதாரண பெயர் சொல்லி முஸ்லீமாக இல்லாமல் அல்லாஹ்வை பயந்து தக்குவா செய்கிறாரோ, அது என்னங்க தக்குவா? கேட்டா சொல்லுவாங்க பயப்படுவது, அல்லாஹ்வை பயப்படுவதுன்னுவாங்க. என்ன அல்லாஹ் என்ன பயந்துகிட்டவா இருக்க முடியும்? பயப்படுவது என்றால் என்ன? விளக்கம் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் ரசூல் எதை ஏவி இருக்கிறார்களோ அதை எடுத்து நடப்பது, அல்லாஹ் ரசூல் எதை செய்யக்கூடாது என்று தடுத்து இருக்கிறார்களோ அது நம்முடைய வாழ்க்கையில் செய்யாமல் இருப்பது. சந்தேகமான ஒரு விஷயம் இருக்கு, இது செய்யலாமா வேணாமா, டவுட்டா இருக்கு, இதுல ஹலாலா இது ஹராமா, ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது. இது போன்ற விஷயங்களை செய்யாமல் விட்டு விடுவது, இதுக்கு பேர் தான் தக்குவா. இப்படி யார் இருக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய நேசத்தை, இறை நேசத்தை பெற்றவர்களாக ஆவார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலும் சொல்லி காட்டுகிறார்கள். புகாரி ஷரீஃபிலே ஹதீஸில் குதுசி அல்லாஹ் சொல்வதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். என்னன்னா, மன் ஆதாலி வலியன் ஃபகத ஆதத்துஹு பில் ஹர்ப், யார் என்னுடைய நேசரை பகைத்துக் கொள்கிறாரோ. ஒண்ணும் இல்ல, அல்லாஹ்வுடைய நேசத்தை நம்ம பெற்றுட்டோம்னா, அல்லாஹ் நம்ம மேல பிரியப்பட ஆரம்பிச்சுட்டானா, நம்மளை யாராவது பகைச்சா அல்லாஹ் இறங்கிடுவோம். நம்மளை யாரா, அல்லாஹ் நம்மளை பிரியப்பட்டுட்டான், இந்த அடியான நான் பிரியப்படுறேன், எனக்காக எல்லா விதமான இபாதத்துகளையும் ஃபரதான விஷயங்களையும் நஃபீலான விஷயங்களையும் சரியான முறையில் செய்து அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்று விட்டு அந்த மனிதரை ஒருவர் பகைத்தால் அல்லாஹ் போர் செய்வதாக அந்த ஹதீஸுல் குதுசியிலே சொல்லுகின்றான். இறைநேசர்களை பகைச்சா என்ன ஆகும்னா, அல்லாஹ் போர் செய்ய இறங்கி விடுவானா. இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு அடுத்து சரி, இறைநேசத்தை பெறுவது எப்படி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொன்னதாக சொல்கின்றார்கள். உமா தகர்ரப இலைய அப்தி பிஷயின் அஹப்ப இலைய மிம்மா இஃப்தரத்து அலைஹி. சும்மா அல்லாஹ் இறைநேசத்தை பெற்ற முடியாது, தாடி வச்சு அப்பா போட்டு வழியில அப்படியே பெரிய கூட்டம் கூட்டமாக சேர்த்தால் இறைநேசத்தை பெற முடியாது. இறைநேசத்தை பெறுவதற்கு அல்லாஹ் சொன்னதாக நாயகம் செல்லாரேஸ்வரன் சொல்கின்ற முதல் விஷயம், அல்லாஹ் எதை ஃபரலாக்கி இருக்கிறானோ அதை எடுத்து நடக்க வேண்டும். அல்லாஹ் என்னென்ன விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபரலாக ஆக்கி வைத்திருக்கிறானோ அந்த விஷயத்தை தொடர்ந்து நாம் ஃபாலோ பண்ணுகின்ற போது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அல்லாஹ்வுடைய நெருக்கம் நமக்கு கிடைக்கிறது. சும்மா கிடைக்காது, சும்மா நம்ம போயிட்டு ட்ரெஸ் மாத்திக்கிட்டு நம்ம உடையினால் அல்லாஹ்வுடைய நேசம் கிடைப்பதல்ல. அல்லாஹ் எதை ஃபரலாக்கி இருக்கிறானோ அந்த ஃபரலான விஷயங்களை செய்ய ஆரம்பித்து, ஏதோ இன்னைக்கு ஒரு வக்த் தொழுதுட்டு அடுத்த நாள் தொழுதாக இருக்கிறது, இன்னைக்கு ஃபஜ்ர் தொழுதுட்டு ஆர்வப்பட்டு கைஃபீத்தாயி, இன்னைக்கு எப்படியாவது ஃபஜ்ர் தொழுது தொழுகிறது, அடுத்து ஒரு வாரத்துக்கு தொழுதாக இருக்கிறது, இன்னைக்கு ஒஹர் தொழுகிறது, அடுத்து பத்து நாளைக்கு தொழுதாக இருக்கிறது, இன்னைக்கு ஒரு வாரம் ஜும்மா தொழுகிறது, அடுத்து பல நாள் ஜும்மாவை பார்க்காம இருக்கிறது. இப்படி அல்ல, அல்லாஹ் எதை ஃபரலாக்கி இருக்கிறானோ அதை தொடர்ந்து செய்ய வேண்டும். தொடர்ந்து செய்தால் அல்லாஹ்வுடைய நேசம் நமக்கு கிடைக்கும். ஆஹா, என்னுடைய அடியான் நான் ஃபரலாக்கி இருக்கிற விஷயங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்றானே, கரெக்டா அஞ்சு நேரம் தொழுகு வர்றான், சரியான முறையில் குர்ஆன் ஓதுகின்றான், நான் எதை ஃபரலாக்கி இருக்கிறோனோ அதையெல்லாம் செய்கின்றானே என்று அல்லாஹ்வுடைய நேசம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ரெண்டாவது ஸ்டேஜ் என்னன்னா, ஃபரலோடு நிறுத்திடக்கூடாது. ஒரு அல்லாஹ்வுடைய நேசத்துல நம்ம நல்லா அல்லாஹ் நம்மளை நல்லா நேசிக்கணும், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு முழுமையாக நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் ஃபரலோடு நிறுத்திடக்கூடாது, நஃபீல்ல இறங்கணும். அடுத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொன்னதாக சொல்கின்றார்கள், ஒரு இறைநேசர் என்பவர் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றவர் ஃபரலோடு அஞ்சு வக்தோடு நிறுத்த மாட்டார். அடுத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், வமா யஸாலு அபதி யதகர்ரபு இலைய. ஒரு அடியான் ஃபரலை தொடர்ந்து செய்ய ஆரம்பித்த பிறகு ஃபரல் அல்லாமல் நஃபீலான வணக்கங்களை கொண்டு என்ன நெருங்க ஆரம்பிச்சிருவான். எப்படி நஃபீலான வணக்கங்கள், என்ன நஃபீல்னா என்ன? குர்ஆன் ஓதுவது, சலவாத்துகளை ஓதுவது, திக்ருகளை செய்வது, அதே போன்று சுன்னத்தான துணிகளை, ஏதோ நான் ஃபஜ்ருடைய பரல் ரெண்டு ரக்காத்து, ஜுஹ்ருடைய நாலு ரக்காத்து, அஸ்ருடைய நாலு ரக்காத்து, மக்ரிபுடைய மூணு ரக்காத்து, இஷாவுடைய நாள், இப்படி அல்லாமல் அதற்கு முன் சுன்னத் என்ன, பின் சுன்னத் என்ன, அதற்கு நஃபீல் என்ன என்று சுன்னத்துகளையும் நஃபீல்களையும் தொடர்ந்து பின்பற்ற ஆரம்பித்து விடுவான். பொதுவா நம்ம என்ன செய்யறோம்,
ஃபரல தொழுகிறதே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அஞ்சு வக்து ஃபரல தொழுகிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுற நம்ம, ஆனால் ஃபரலை தாண்டி சுன்னத்தை முஅக்கதா என்று இருக்கிறது. ஒரு நாளைக்கு சுன்னத்தை முஅக்கதா 12 ரகாத், ஒரு நாளைக்கு சுன்னத்தை முஅக்கதா 12 ரகாத். இந்த 12 ரகாத்தை தொழுகணும். அது என்னங்க சுன்னத்தை முஅக்கதானா, நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து கடைபிடித்து வந்த சில வழிமுறைகளுக்கு சுன்னத்தை முஅக்கதா, கட்டாயமாக செய்ய வேண்டிய சுன்னத் இருக்கிறது. நம்ம என்ன வச்சுக்கோ, சுன்னத்து தானங்க, தாடி வைக்கிறது சுன்னத்து தானங்க, தொழுகிறது சுன்னத்து தானங்க என்று நினைப்போம். சில சுன்னத்துகள் கட்டாயம் செய்ய வேண்டி இருக்கிறது, செய்யவில்லை என்றால் குற்றமாகிவிடும். அதுல ஒண்ணுதான் 12 ரகாத் ஃபர்ல் அல்லாஹ் ஒரு நாளைக்கு 12 ரகாத் சுன்னத்தை முஅக்கதா இருக்கு. அது என்ன சுன்னத்தை முஅக்கதா, ஃபஜ்ருடைய ஃபர்ல் 2 ரகாத்துக்கு முன்னாடி முன் சுன்னத்து 2 ரகாத் இருக்கு, இது சுன்னத்தை முஅக்கதா. எந்த அளவுக்கு இந்த ஃபஜ்ருடைய முன் சுன்னத்துக்கு முக்கியத்துவம் இருக்குன்னா, பொதுவா தொழுக இமாம் ஜமாத் ஆரம்பிச்சுட்டா தனியா தொழுகிறதுக்கு அனுமதி இல்லை. ஒருத்தர் பள்ளிக்குள்ள வர்றாரு, இமாம் ஜமாத் ஆரம்பிச்சுட்டாங்க, நான் வந்து சுன்னத் தொழுகத்தான் சேருவேன்னா சுன்னத் தொழுகக்கூடாது, நேரா இமாம் ஜமாத்தோட தான் சேரும். ஆனால் ஃபஜ்ருடைய முன் சுன்னத்துக்கு மட்டும் விதி விலக்கு. என்ன அப்படின்னா, ஒருத்தர் பள்ளிக்குள்ள வர்றாரு, ஃபஜ்ர் தொழுக ஆரம்பிச்சிருச்சு, முன் சுன்னத் தொழுகலைன்னா அவர் முன் சுன்னத் தொழுதுட்டு தான் ஃபஜ்ருடைய ஃபர்ல சேரும். எந்த அளவுக்கு அப்படின்னா, ஒரு ரக்காத்து மிஸ் ஆனா கூட பரவாயில்ல, ரக்காத்து அடைஞ்சிடணும். கடைசி ரக்காத்துல அத்தையாத்திலையாவது அந்த இமாமோட சேர்ற அளவுக்கு வாய்ப்பு இருந்தா முன் சுன்னத்தை தோத்துட்டு தான் ஜமாத்தோட சேரணும். ஏன் முன் சுன்னத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம்னா, அது சுன்னத்தை முஅக்கதா. என்ன சுன்னத்தை முஅக்கதா முன் சுன்னத்துக்கு, அப்படி என்னன்னா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபஜ்ருடைய முன் சுன்னத்து இருக்கிறது அல்லவா, அந்த ரக்காத்தா அல் ஃபஜ்ரி, ஃபஜ்ருடைய முன் சுன்னத்து 2 ரக்காத், இந்த உலகமும் இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்தை விடவும் ஃபஜ்ருடைய முன் சுன்னத்து 2 ரகாத் எனக்கு மிகவும் பிரியமானது, ஃபஜ்ருடைய முன் சுன்னத்து 2 ரகாத் மிகவும் சிறந்தது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், ஃபர்ல தொழுகிறோம், ஃபர்ல தொழுகிறதே அடிச்சு விழுந்துட்டு போகிறோம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துல ஒரு மணி நேரம் தான் நம்முடைய 5 நேரம் வக்த் ஆகும். ஒரு தொழுகைக்கு ஒரு வக்துக்கு 10 நிமிஷம் ஒதுக்கினா ஒரு மணி நேரம் தான் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்துல, ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துல ஒரு 1.5 மணி நேரம் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறுவதற்கு நாம் தயாராக இல்லை. அப்ப சுன்னத்து, அப்ப சுன்னத்தை முஅக்கதா, ஃபஜ்ருடைய முன் சுன்னத்து 2 ரக்காத் என்னங்க, சுன்னத்தை முஅக்கதா. அடுத்து துஹருடைய முன் சுன்னத்து 4 ரக்காத்தும் சுன்னத்தை முஅக்கதா. ஒருத்தர் துஹருடைய ஃபர்ல் 4 ரக்காத்தோடு நிறுத்திடக்கூடாது, லொஹருக்கு முன் சுன்னத்து 4 ரக்காத் இருக்கு, அது கண்டிப்பாக செய்ய வேண்டிய சுன்னத்து. ஏன், எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, லொஹருடைய முன் சுன்னத்து 4 ரக்காத்த ஒருத்தர் தொழுக முடியல, வந்தாரு ஜமாத் ஆரம்பிச்சிருச்சு, ஃபர்ல சேர்ந்து தொழுதுட்டாருன்னா, ஃபர்ல தொழுத பிறகு முன் சுன்னத்தை தொழுகிறதுக்கு அனுமதி இருக்கு. முன் சுன்னத்தினால முன்னாடி தான் நாங்க தொழுகணும், பின்னாடி தொழுகுவதற்கு அனுமதி இருக்கிறது. எதுல அப்படின்னா, லொஹருடைய முன் சுன்னத்துக்கு மட்டும் ஒருவர் நிறைவேற்ற முடியாவிட்டால் ஃபர்ல் தொழுத பிறகு முன் சுன்னத்தை நிறைவேற்ற வேண்டுமா, காரணம் லொஹருடைய முன் சுன்னத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் உண்டு, காரணம் அது சுன்னத்தை முஅக்கதா, கண்டிப்பாக செய்ய வேண்டிய சுன்னத். அடுத்து லொஹருடைய பின் சுன்னத், இதுவும் சுன்னத்தை முஅக்கதா. நல்லா கணக்கு நம்ம வைக்கணும், 12 ரக்காத்து எழுதுறாங்க ஹதீஸுகள்ல, 12 ரக்காத்து சுன்னத்தை முஅக்கதா. ஃபர்ஸ்ட் ஃபஜ்ருடைய முன் சுன்னத்து 2, அடுத்து லொஹருடைய முன் சுன்னத்து 4, லொஹருடைய பின் சுன்னத்து 2, மொத்தம் 2, 4, 8 வந்து விட்டது. அடுத்து அசருக்கு இல்ல, மக்ரீபுக்கு பின் சுன்னத்து 2 இருக்கிறது, இதுவும் சுன்னத்தை முஅக்கதாவை சார்ந்தது. இது மொத்தம் 12. அடுத்து இஷாவுக்கு பின் சுன்னத்து 2 இருக்கிறது, 2 ரக்காத்து மக்ரீபுடைய 2 ரக்காத்து, அடுத்து இஷாவுக்கு பின்னாடி 2 ரக்காத்து, மொத்தம் 12 ரக்காத்து கண்டிப்பாக செய்ய வேண்டிய சுன்னத்தை முஅக்கதா, கண்டிப்பா செய்யணும். சரிங்க, சுன்னத்தை முஅக்கதா விட்டா என்ன நமக்கு லாஸ், என்ன டிமிரிட், என்ன நமக்கு என்ன பாதிப்பு என்று கேட்டால், பொதுவாக சுன்னத்தை பின்பற்றதுனால நமக்கு என்ன நன்மை, நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சுன்னத்துகளை ஃபாலோ பண்ணணும்னா, ரசூலுல்லாஹுடைய பரிந்துரை ஷஃபாத் என்பது நாளைக்கு மறுமையில நமக்கு கிடைக்கும். அது என்னங்க ஷஃபாத், புதுசா இருக்கு. அது என்ன பரிந்துரை என்றால், என்னத்தான் நாம அமல் செய்திருந்தாலும் நாளைக்கு மறுமையில நம்ம எல்லாத்துக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிந்துரை செய்வார்கள், என்னுடைய உம்மத்தாக இருக்கிறார்கள், யா அல்லாஹ் நீ எப்படியாவது நீ அவர்களை சொர்க்கத்திலே நீ நுழைய செய் என்று நமக்காக அழுது துவா செய்வார்கள்.
எந்த அளவுக்கு ஹதீஸ்கள் தெளிவாக வருகிறது. நாளைக்கு உம்மத்துகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துட்ட போவாங்களாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துட்ட போய் கேட்பாங்களாம் மறுமையில கியாமத்து நாள்ல அந்த வெட்ட வெளியில ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துட்ட போய் கேட்பாங்களாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே எங்களுக்காக அல்லாஹ்ட்ட பொறுப்பேற்று செஞ்சு நாங்க பாவம் செஞ்சிட்டோம், சில அமல்களை கூடுதல் குறைச்சலாக செஞ்சிட்டோம், நீங்க அல்லாஹ்ட்ட எங்களுக்காக ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்க என்று கேட்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நான் அந்த நேரத்திலே ஒரு பழத்தை அல்லாஹ் சாப்பிடக்கூடாது என்று சொன்னால் அதை நான் சாப்பிட்டு வைத்தேன், அதற்கு என்ன ஆகும் என்று நான் பயந்து கொண்டிருக்கிறேன், உங்களுக்கு எப்படி நான் ரெக்கமெண்டேஷன் செய்யறதுட்டார். அடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துட்ட போனாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே இந்த முடியாத கியாமத்தினாளுடைய நிலையில எங்களால் தாங்க முடியவில்லை, எங்களுக்காக நீங்க கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் நல்லா செய்யுங்க. இன்னைக்கு நம்ம துன்யாவில உலகத்துல பார்க்கிறோம் அல்லவா, நமக்கு மேல இருக்கிற ஒரு ஆபீசர், மேல இருக்கிற பொறுப்புதாரி, நமக்கும் அந்த ஆபீசர், நம்முடைய தலைமை ஆபீசருக்கும் நமக்கு மத்தியில ஏதேனும் ஒரு சலசலப்பு, ஒரு மன கசப்பு ஏற்பட்டு விட்டா நம்ம மேல இருக்கிற பொறுப்புதாருங்க சொல்லுவோம், எங்களுக்காக கொஞ்சம் பரிந்து பேசுங்க, மன்னிப்பு கேளுங்க, எங்களுக்காக அந்த ஹெட் ஆஃப் த ஹெட் மன்னிப்பு கேளுங்க என்று சொல்லுவோம். அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல சொல்லுகிற போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முடியாது என்று விடுகிறார்கள். அடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துல வருகிற போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கின்றார்கள், நான் நபியாக இருந்தாலும் உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் செய்யற நிலவில இல்ல, ஏன்னா எனக்கு பின்னால் வந்த நபர்கள் என்னை கடவுளாக ஆக்கிவிட்டார்கள், அதற்கு அல்லாஹ் என்னை பிடிப்பாரா என்று நான் பயந்து கொண்டிருக்கிறேன் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்னால முடியாது ரெக்கமெண்டேஷன் பண்ண முடியாதுன்னு. அடுத்து எல்லோரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே வருவார்களாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்களாம், நான் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு போய் மறுமையிலே சஜிதாவிலே விழுந்து அழுகுவார்களாம், கடுமையான அழுகை, சஜிதாவிலே விழுந்து என்னுடைய உம்மத்தை மன்னிப்பாயாக என்று அழுது கொண்டே இருப்பார்களாம். கடைசியில அல்லாஹ் தரா, நபியே உங்கள் முகத்தை உயர்த்துங்கள், நீங்கள் என்ன கேட்டாலும் நான் தருகிறேன் என்று சொல்கிற போது உம்மத்திற்காக அவர்கள் ரெக்கமெண்டேஷன் பரிந்துரை செய்வார்கள், ஷஃபாத்து செய்வார்கள் என்று ஹதீஸ்களிலே இருக்கிறது. அப்ப அந்த ஷஃபாத்து எப்ப கிடைக்கும்னா நம்ம சுன்னத்துகளை ஃபாலோ பண்ணனா, நம்ம செய்யக்கூடிய அறகுறையான அமல் தக்பீர்கள், நம்முடைய கல்வி எங்கெங்கயோ போகுது, எங்கெங்கயோ சிந்தனை போகிறது, அரைகுறை அமல்களை வைத்துக் கொண்டு நாம் சொர்க்கத்திற்கு போவோம் என்று ஆசைப்பட்டால் நம்மை விட முட்டாள்கள் யாரும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பரிந்துரை நமக்கு தேவைப்படுகிறது, அதற்கு காரணமாக அமைவது சுன்னத்துகளை ஃபாலோ பண்றது. அப்ப விஷயம் என்னன்னா அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம், இறை நேசர்களாக எல்லாராலும் ஆக முடியும், ஏதோ சில பேர் மட்டும்தான் இறை நேசர்களாக முடியும், அல்லாஹ்வுடைய நேசத்தை ஒரு குறிப்பிட்ட கோஷ்டி மட்டும்தான் அடைய முடியும் என்றல்ல, இறை நேசர்களால் எல்லாராலும் ஆக முடியும். அதற்கு ஃபர்ஸ்ட் விஷயம் பரவான விஷயங்களை ஒழுங்காக ஃபாலோ பண்ணுவது செய்வது, இரண்டாவது சுன்னத்தான நஃபீலான விஷயங்களை கரெக்டான முறையில் ஃபாலோ பண்ணுவது. அப்படின்னு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொன்னதாக ஹதீஸில் குதிசியில சொல்லுகிறார்கள், வமா யஸாலு அப்தி யதகர்ரபு இலைய என்று சொல்லிவிட்டு, அப்படியே எந்த அளவுக்கு என்றால் நஃபீலான வணக்கங்களை நாம் தொடர்ந்து செய்கிற போது அல்லாஹ்வுடைய முழு பாதுகாப்பு நமக்கு கிடைத்து விடுமா, முழு பாதுகாப்பு கிடைத்து விடும். அந்த ஹதீஸினுடைய கடைசியிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொன்னதாக சொல்லுகிறார்கள், நான் ஒருத்தரை பிரியப்பட்டுட்டேன்னா அவர் எங்கிட்ட வந்து உடனே ஒரு துவா கேட்டாருன்னா உடனே கபூல் செஞ்சிருவேன், உடனே கபூல் செஞ்சிருவேன். இன்னைக்கு நம்ம கேட்கிறோம், நான் இப்படி துவா செஞ்சேன், அப்படி துவா செஞ்சேன், அல்லா ஏத்துக்கல, அல்லா அதை கேட்டேன், இதை கேட்டேன், ஒண்ணுமே கொடுக்கல, பல வருஷங்களா கேட்கிறேன், அல்லா கொடுக்கவே இல்லை என்று சொல்கிறோம், குற்றம் சாட்டுகிறோம், அல்லாவின் பக்கம் ஒரு குற்ற உணர்வை நம்முடைய உள்ளத்திலே வைத்திருக்கிறோம். அல்லாவுக்காக நாம என்ன செஞ்சோம், அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறுவதற்காக ஃபரலான நஃபீலான சுன்னத்தான விஷயங்களிலே நம்ம எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணோ நம்ம துவாவை அல்லாஹ் கபூல் செய்யலை என்பதற்கு குற்றம் சாட்டுகின்ற அளவு இருக்கு. அப்ப அல்லாஹ் சொன்னதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபரலான விஷயங்களையும் நஃபீலான விஷயங்களையும் கொண்டு அல்லாஹ்வை நெருங்கி விட்டார், நேசத்தை பெற்று விட்டார், அந்த நேசத்தை பெற்றவர் என்னிடத்திலே ஒரு துவா செய்தால் நான் உடனே கபூல் செய்வேன், உடனே ஏற்றுக்கொள்வேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார். அல்லாஹ் சொன்னதா, அடுத்து அவன் என்னிடத்திலே பாதுகாப்பு தேடினால் உடனே நான் அந்த பாதுகாப்பை கொடுத்து விடுவேன் என்று அல்லாஹ் சொன்னதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். அல்லாஹ் நல்லடியார்களே, இங்கு கவனிக்க வேண்டிய விஷயம், நாம் எல்லோரும் இறைநேசத்தை பெற வேண்டும். காரணம் இறைநேசத்தை பெறுவதற்கு என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஃபாலோ முழுமையான முறையில் பின்பற்றினால் நம்முடைய அல்லாஹ்வுடைய நேசத்தை நாம் பெற்றுவிட முடியும், முழுமையாக பெற்றுவிட முடியும்.
அது என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சுன்னத்தை நம்ம எப்படி ஃபாலோ பண்றது? சின்ன சின்ன சுன்னத்துகள் தான், பெரிய விஷயம் இல்ல. சின்ன சின்ன சுன்னத்துகளை ஃபாலோ பண்ணாலும் அல்லாஹ் சந்தோஷப்படுவான். ஒண்ணும் இல்ல, நகை வெட்டும் போது இருக்குது, நகை வெட்டுறதுக்கு ஒரு சுன்னத் இருக்கு. நம்ம சும்மா சாதாரணமா நகை வெட்டலாம், நகை வெட்டுற சுன்னத்து ஒண்ணு இருக்கு. என்ன? கலிமா விரல். இந்த கலிமா விரல இருந்து ஆரம்பிக்கணும். ஏன் சுன்னத்துகளை ஃபாலோ பண்ணா? பொதுவாக இப்ப இருக்கிற ஒரு தாய், ஒரு தந்தை தன்னுடைய மகனை அடிக்க வருகிறான். மகனை அடிக்க வரும்போது கடுமையா கோபத்தோட அடிக்க வர்றான். அடிக்க வரப்போ தாய் நடுவுல வர்றா, வந்து என் பிள்ளைய அடிக்காதீங்க, மன்னிச்சு விட்டுருங்கன்னு சொன்னோன்னே இப்ப தந்தை என்ன செய்வார்? அடிக்கணும்ன்ற எண்ணம் இருந்துச்சு, இருந்தாலும் தாய் நடுவுல வந்துட்டா, தாய பார்த்தவனும் மகனை மன்னிச்சு விட்டுருவான். அப்ப நம்ம என்னத்தான் தப்பு செய்பவர்களாக இருந்தாலும் நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சுன்னத்துகளை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுனா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிதான் சாப்பிட்டார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிதான் செருப்பணிந்தார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிதான் நடந்தார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செயலை ஆரம்பிக்கிற போது இந்த காரியங்கள்லாம் செய்தார்கள் என்று நம்முடைய தோற்றத்துல ரசூலுல்லாஹுடைய வழிமுறையை நாம காட்டி காட்டி இருக்கும் போது அல்லாஹ்வுக்கு நம்ம சுன்னத்துகளை ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி நம்மளை பார்க்க மாட்டான் அல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நம்மள பார்க்க ஆரம்பிச்சிருவான். ஏன்னா நம்ம எண்ணு ஒவ்வொரு விஷயத்திலையும் சுண்ணத்துகளை ஃபாலோ பண்ணனா. உதாரணமா நகை வெட்டுறது, அப்ப எப்படி நகை வெட்டுறது? ஃபர்ஸ்ட் கட்ட விரல்ல ஆரம்பிக்கணும், சின்ன சுண்ணத்து தான். நமக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணா அதுல ஒரு பெரிய நன்மை இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் குழப்பமான காலகட்டத்தில் என்னுடைய ஒரு சுண்ணத்தை பின்பற்றுகிறாரோ அவருக்கு 100 ஷஹீதுகளுடைய நன்மை கிடைக்கும். 100 ஷஹீதுனா என்ன? அல்லாஹ்வுடைய பாதையில போய் போர் செஞ்சு வெட்டுப்பட்டு மரணம் அடைகிற 100 நபர்களுடைய நன்மை ஒரு சுன்னத்தை ஃபாலோ பண்றதுல கிடைக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு குழப்பமான காலகட்டத்தில் தான் நாம் இருக்கிறோம். அப்ப சுன்னத்துகளை ஒண்ணுமில்ல, நிறைவேற்றது சின்ன சுண்ணத்து தான், ஆனா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு அதுல நம்ம நினைக்க, அந்த சுண்ணத்தை நம்ம செய்யும் போது நினைச்சுக்கலாம், யாருலா உன்னுடைய ரசூல்லாவுடைய சுண்ணத்தை நான் ஃபாலோ பண்றேன், இதன் மூலமான உன்னுடைய பிரியத்தையும் உன்னுடைய நேசத்தையும் உன்னுடைய பாதுகாப்பையும் எனக்கு கொடுன்னு மனசுல நினைச்சுக்கிட்டா போதும். கையேந்த கூட இல்ல, மனசுல நினைத்து கொண்டால் அல்லாஹ் தன்னுடைய பிரிய என்னுடைய ரசூலுடைய சுன்னத்தை பின்பற்றானே என்று அல்லாஹு தர அவன் புறத்திலிருந்து அன்பையும் பாசத்தையும் ரஹமத்தையும் பரக்கத்தையும் நமக்கு கொடுப்பான். அப்ப நகை வெட்டுறது ஏன்? சின்ன சுண்ணத்தை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்வது. அப்ப கட்டை விரலில் ஆரம்பித்து இந்த விரலில் ஆரம்பித்து சுண்டு விரல் வரைக்கும் ஃபர்ஸ்ட் முடிக்கணும். கட்டை விரல், அதுக்கடுத்த விரல், அதுக்கடுத்த விரல், அதுக்கடுத்த விரல், கட்டை விரல் அந்த சாரி அந்த கட்டை விரல் இல்ல, களிமா விரலிலே ஆரம்பித்து சுண்டு விரல் வரைக்கும் முடிப்பது, அதுக்கடுத்து இடது கையில சுண்டு விரலில் ஆரம்பித்து கட்டை விரல், ஃபர்ஸ்ட் களிமா விரல்ல ஆரம்பிக்கணும், களிமா விரலில் ஆரம்பித்து சுண்டு விரலோடு முடிக்க வேண்டும் வலது கையில, அடுத்து இடது கையிலே சுண்டு விரலில் ஆரம்பித்து கட்டை விரல் வரைக்கும் முடித்து விட்டு அடுத்து கடைசியாக தான் வலது கையினுடைய கட்டை விரலை வெட்ட வேண்டும். இது நகம் வெட்டுவதனுடைய சுண்ணத், இது கையுடைய சுண்ணத். காலுடைய சுண்ணத் என்ன? வலது காலுடைய சுண்டு விரல் இருந்து கட்டை விரல், அடுத்து இடது காலுடைய சுண்டு விரல் இருந்து கட்டை விரல், வலது காலுடைய சுண்டு விரல் இருந்து கட்டை விரல், இடது காலுடைய சுண்டு விரல் இருந்து கட்டை விரல், கையில மட்டும் களிமா விரல வலது கையினுடைய களிமா விரல வெட்ட ஆரம்பிச்சு சுண்டு விரல முடித்து அடுத்து இடது கையினுடைய சுண்டு விரலில் ஆரம்பித்து கட்டை விரல முடித்து கடைசியாக வலது கையினுடைய கட்டை விரலை நாம் வெட்ட வேண்டும். இது நகம் வெட்டுவதனுடைய சுன்னத். நம்ம சுன்னத்துகளை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு அல்லாஹ்வுக்கு ரசூலுல்லாஹ் நம்மள காட்சி அளிக்க ஆரம்பிச்சுன்னா, பொதுவா நம்ம சொல்லுவோம் உங்க அத்தா மாதிரியே செய்யற, உங்க அத்தா மாதிரியே இருக்குது, உங்க அத்தா மாதிரியே நீ நடக்கிற, உங்க அத்தா மாதிரியே சிலருக்கு அந்த தந்தையினுடைய தோற்றம் அப்படியே வரும், அவரை மாதிரியே செய்யற, அவரை மாதிரியே அந்த நினைவு வரும். நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சுன்னத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டா நமக்கு நம் என்ன செய்தாலும் அல்லாஹ்வுக்கு ரசூலுல்லாஹுடைய ஞாபகம் வரும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஞாபகம் வருகிற போது அல்லாஹு தஆலா நம்மளை தண்டிக்கிறதுக்கு விடாமல் அல்லாஹு தஆலா அவன் புறத்துல இருந்து ரஹமத்தை இறக்குவான். அப்ப அது எப்படின்னு கேட்டா, ஒரு வரலாற்று ஒன்று குர்ஆனிலேயே சொல்லப்படுகிறது. மூசா அலைஹி ஸலாத்தை ஃபிரௌன் எதிர்த்தான், பல வருடங்கள் எதிர்த்தான். அல்லாஹு தஆலா நிறைய நேரம் மூசா அலைஹி ஸலாத்திற்கு வஹியை இறக்கினான், மூசாவே நீங்க ஃபிரௌனுக்கு போய் அழைப்பு செய்யுங்க, இதுலாம் இலா ஃபிரௌன், ஃபிரௌன்ட்ட போய் அழைப்பு செய்யுங்க, ஃபிரௌன்ட்ட போய் அழைப்பு செய்யுங்க, நல்லா குர்ஆன்ல சொல்லிக்கிட்டே இருக்கிறான். மூசா அலைஹி ஸலாம் நிறைய முறை ஃபிரௌன் எதிரியாக இருந்தாலும் போய் அழைப்பை கொடுத்தார்கள்.
அல்லாஹ்வை சொன்னார்கள், நீ இலாஹ் என்று சொல்லாதே, அல்லாஹ்தான் இறைவன் என்ற விஷயத்தை எடுத்து சொன்னார்கள். ஆனால் ஃபிரௌன் என்ன செஞ்சான், சூனியக்காரர்கள் எல்லாத்தையும் ஒன்று திரட்டினான். குர்ஆன்ல வருகிற விஷயம், சூனியக்காரர்கள் எல்லாரையும் ஒன்று திரட்டி மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எதிராக நிற்க வைத்தான். பல நாடுகளில் இருந்து சூனியக்காரர்களை ஒன்று சேர்த்து மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த சைடு நிக்கிறாங்க, அந்த சைடு அந்த சூனியக்காரர்கள். அவர்கள் என்ன செய்தார்கள், பல ஆயிரக்கணக்கான பாம்புகளை ஏறி விட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் நபி அல்லவா, அல்லாஹ்வுடைய உதவியை பெற்றவர்கள் அல்லவா. மூசா அலைஹிஸ்ஸலாம் கைத்தடியை வச்சிருந்தான், கைத்தடியை போட்டாங்க, கைத்தடி பெரிய பாம்பாய் அத்தனை அவர்களுடைய பாம்பையும் விழுங்கி விட்டது. அந்த சூனியக்காரனுக்கு ஆச்சரியம், இவ்வளோ நம்ம முயற்சி செய்தும் நம்முடைய பவர் வீணாயிருச்சு. அப்ப உடனே சூனியக்காரர்கள் அனைவரும் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஈமான் கொண்டு எல்லோரும் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. எல்லாரும் கலிமா சொல்லி இஸ்லாத்திற்கு வந்து விட்டார்கள், மூமின் முஸ்லீமாக ஆகிவிட்டார்கள். அப்ப கேக்குறாங்க கேள்வி விரிவுரையாளர்கள், ஃபிரௌன் பல வருஷமா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை எதிர்க்கிறான், ஆனா அல்லாஹ் ஃபிரௌனுக்கு ஹிதாயத்தை கொடுக்கல, ஃபிரௌனால ஏவப்பட்ட சூனியக்காரர்களுக்கு அல்லாஹ் ஏன் ஹிதாயத்தை கொடுத்தான் அப்படின்னு கேள்வி எழுப்பிட்டு விரிவுரையாளர்கள் சொல்றாங்க, ஃபிரௌனை அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்தை எதிர்க்க வந்த அந்த சூனியக்காரர்கள் தோற்றத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. என்ன ட்ரெஸ்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் வச்சிருந்த மாதிரியே தாடி வச்சிருந்தாங்களாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் போட்டிருந்த மாதிரியே தலப்பாக அணிந்திருந்தார்களாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அணிந்திருந்த மாதிரியே வெள்ளை ஆடை அணிந்திருந்தார்களாம். என்ன விரிவுரையில எழுதுறாங்கன்னா, ஏன் சூனியக்காரனுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தான் என்றால், மூசா அலைஹிஸ்ஸலாத்தை எதிர்க்க வந்த சூனியக்காரனுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தான் என்றால், அவர்கள் தோற்றத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாத்தை போட்டு இருந்தார்கள் தாடியிலும் தலப்பாகையிலும் ஆடையிலும். அதனால் சூனியக்காரர்களை அல்லாஹ் பார்க்கவில்லை, சூனியக்காரர்களுடைய தோற்றத்தை பார்த்தால் அது தன்னுடைய நபியான மூசா அலைஹிஸ்ஸலாத்தை போன்று இருந்ததால் அல்லாஹ்வுத்தால அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்தான் என்று விரிவுரையிலே எழுதுகிறார்கள். அப்ப என்னன்னா, நம்ம சுன்னத்துகளை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சது நம்முடைய தோற்றத்துல அல்லாஹ்வுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஞாபகம் ஊட்டும். இன்னைக்கு இறைநேசர்கள் வழிமார்கள் என்று பேசப்படுகிறது. சும்மா இறைநேசர்கள் என்று முன்னர் காலத்திலே வாழ்ந்தவர்கள், ஏதோ ரோட்டிலே நடந்து போய் பிச்சைக்காரர்களாக திரும்புவர்கள் எல்லாம் இறைநேசர்கள் என்று சொல்லப்படுவதல்ல. அப்படி ஒரு வரலாறு மாற்றப்பட்டு இருக்கிறது வேண்டும் வேண்டாம் சொல்லலாம். அப்ப இறைநேசர்களுடைய வரலாறு என்று இருக்கிறது என்றால் இருக்கிறது, அவர்கள் எந்த அளவுக்கு சுண்ணத்துகளையும் இஸ்லாத்தையும் ஃபாலோ பண்ணி இருக்கிறார் என்பதற்கும் வரலாறு இருக்கிறது. ஷிபிலி ரஹ்மத்துல்லாரி என்றொரு இறைநேசர், ஷிபிலி ரஹ்மத்துல்லாரி கடைசியில சக்ராத் ஹால்ல படுத்து கிடக்கிறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரூஹ் பிரியற போகிறது. பொதுவாக மௌத் ஆகிற நேரம் என்பது மோசமான மிக கடுமையான நேரம். இந்த அளவுக்கு கஷ்டம் இருக்குமென்றால், ஒரு உயிருள்ள ஆடை தலைகீழே தொங்கு விட்டு அதனுடைய தோலை உரித்தால் அது எப்படி துடிக்குமோ அதுதான் சக்கராத்துடைய நிலைமை. இன்னும் எழுதுகிறார்கள், முள்ளுள்ள அந்த முட்கள் நிறைந்த ஒரு செடியை அந்த மூக்கிலும் உடலில் இருக்கிற துவாரங்களில் எல்லாம் விட்டு நோண்டி எடுத்தால் குடல்கள் எப்படி உடல் வலிக்குமோ அந்த வலி சக்கராத்துடைய நிலைமை. அந்த நிலையில ஷிபிலி ரஹ்மத்துல்லாரை படுத்திருக்கிறார்கள். பக்கத்தில் இருந்த பணியாளர்கிட்ட சொன்னாங்களாம், பணியாளரே ஒது செய்து விடுங்கள், தொழுகைக்காக ஒது செய்வதை போன்று எனக்கு ஒது செய்து விடுங்கள். நான் இவங்களும் ஒது செய்து விட்டார்கள். பக்கத்தில் இருந்த பணியாளரே ஒது செய்து விட்டார். ஒது செய்து விடுகிற போது தாடி கோதி கழுவுதல் என்கிற சுண்ணத்தை அவர் செஞ்சுவிட மறந்து விட்டார். அந்த முடியாத நிலையில படுத்திருந்தாங்க ஷிபிலி ரஹ்மத்துல்லாரி என்ற பெரியார். இதை அப்படி இருந்தும் சுண்ணத்தை விட்டதை உணர்ந்து கொண்ட ஷிபிலி ரஹ்மத்துல்லாரை அப்படியே கையை எடுத்து அப்படியே கொண்டு வந்து அந்த பணியாளருடைய கையை எடுத்து இப்படி தாடியை கோதுகிறாரு, அப்படியே ரூ பிரிந்து விடுகிறது. கடைசி நேரம் தான், சும்மா வழிபாடுகள் என்றால் கடைசி நிமிஷம் வரைக்கும் சுண்ணத்தை, ஒரு நிமிடம் கூட ஒரு தடவை கூட சுண்ணத்தை பின்பற்றுவதை நான் விடமாட்டேன் என்று வாழ்ந்தவர்கள் தான் இறைநேசர்கள். அப்பொழுதுதான் நாம் இறைநேசத்தை பெற முடியும். வரலாற்றிலே எழுதப்படுகிறது, கடந்த காலங்களிலே இந்த இடத்திலே பேசுகிற போது அந்த நிகழ்வை கூட நான் சொல்லி இருக்கிறேன் என்று ஞாபகம் இருக்கிறது. ஹாஜா குதுபுத்தீன் பக்தியாரை காக்கை ரஹ்மத்துல்லாலே என்றொரு இறைநேசர், இந்தியாவை ஆட்சி செய்த அரசர்களில் இல்துமிஸ் என்கிற ஒரு அரசரும் இருந்தார். இல்துமிஸ், நம்ம ஹிஸ்டரி பிஏ ஹிஸ்டரியுடைய புத்தகத்தை எடுத்து பார்த்தால் இல்துமிஸ் என்கிற 800 வருஷம் ஆட்சியில இல்துமிஸ் என்கிற ஒரு அரசரும் ஆட்சி செய்தார். இவருடைய ஆட்சி காலத்துல டெல்லி இரண்டாம் பகதாத் என்று கல்வியில அழைக்கப்படதான், அந்த ஒரு இஸ்லாமிய ஆட்சி. இந்த இல்துமிஸுடைய அந்த குரு யார் என்றால் ஹாஜா குதுபுத்தீன் பக்தியாரி காக்கி என்றொரு பெரியார். அந்த காலத்துல வந்த மிகப்பெரிய ஆளில் நல்ல இறைநேசத்தை பெற்ற ஒரு நல்ல அடியார். அவர்கள் மௌத்தாகிற போது
தன்னுடைய சீடர்களுக்கு ஒரு உபதேசம் செய்கிறார்கள். வரலாற்றிலே இருக்கிறது, நான் மௌத்தான பிறகு எனக்கு ஜனாசா தொழுகு வைப்பவர் ஒரு நான்கு நிபந்தனைக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள். அடுத்த நாள் அவங்க ஒஃபாத் ஆயிடுறாங்க, மௌத்தாயிடுறாங்க. பொஹருடைய தொழுகைக்கு ஜனாசா வந்து வைக்கப்படுகிறது. பள்ளியிலே வைக்கப்பட்டு சொல்லப்படுகிறது, இந்த நாலு நிபந்தனைகள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் வந்து ஜனாசா தொழுகு வையுங்கள் என்று சொல்லப்படுகிறது. யாரும் வரல, தொழுகைக்கிறதுக்கு யாரும் வரல. அசரிலே மீண்டும் அறிவிப்பு செய்யப்படுகிறது, யாரும் வரவில்லை. மஹ்ரிபிலே மீண்டும் அறிவிப்பு செய்யப்படுகிறது, யாரும் வரவில்லை. இஷாவிலே மீண்டும் அறிவிப்பு செய்யப்படுகிறது. அப்பொழுது கூட்டத்தில அவ்வளவு பெரிய இந்தியால அவ்வளவு பெரிய அரசாட்சி பெரிய ஆலிமாக வாழ்ந்தவர்கள் இந்த நான்கு நிபந்தனைக்கு உட்பட்டவர்கள் யாரும் முன் வரல. இஷால மஜ்லிஸ கிளச்சிக்கிட்டு இழுத்துமிஸ் என்கிற இந்தியாவுடைய அரசர் வருகிறார். அப்படியே அரசர் வந்து இவருடைய முகத்தை பார்த்து சொல்லுகிறார், பல வருடங்களாக எனக்கும் அல்லாவுக்கும் மட்டும் இருந்த ரகசியத்தை நீங்கள் வெளிப்படுத்தி விட்டீர்களே என்று சொல்லிவிட்டு வந்து ஜனாசா தொழுகை வச்சிட்டாங்க. ஜனாசா தொழுகை வச்சிட்டாங்க. அது என்ன நாலு நிபந்தனை? அந்த காலத்துல யாருமே ஃபாலோ பண்ண முடியாத அந்த நாலு விஷயம் என்ன? அதுவும் இந்தியாவை ஆட்சி செய்த ஒரு அரசரால் ஃபாலோ பண்ண முடிந்த அந்த நாலு விஷயம் என்ன? எழுதுகிறார்கள் வரலாற்றிலே, முதல் விஷயம் எனக்கு ஜனாசா தொழுகை வைப்பவர், முதல் விஷயம் அவர் அந்நிய பெண்களை தவறான முறையில் பார்த்திருக்கவே கூடாது. வாழ்நாள்ல அந்நிய பெண்ணை தவறான முறையில் பார்த்திருக்க கூடாது. இன்னைக்கு ஒரு மனிதர் கூட நம்முடைய உள்ளத்திலே கை வைத்து சொன்னால் நம்முடைய உள்ளுக்கு தெரியும், யாராவது சொல்ல முடியுமா நம்ம அந்நிய பெண்களை தவறான ஒரு பார்வை பார்த்ததில்லை என்று யாராலும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஹராம் நிறைந்து ஹராமோடு கலந்து இயல்பாக வாழ்கிற உலகமாக இயல்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முதல் நிபந்தனை சொன்னாங்க, எனக்கு ஜனாசா தொழுகு வைப்பவர் வாழ்நாள்ல அந்நிய பெண்களை தவறான முறையில் பார்த்திருக்க கூடாது. எப்படி சாத்தியம்? ரெண்டாவது சொன்னாங்களா, எனக்கு ஜனாசா தொழுகு வைப்பவர் அசருடைய முன் சுண்ணத்தை வாழ்நாள்ல விட்டுருக்கவே கூடாது அப்படின்னாங்க. அசருடைய முன் சுண்ணத்தை வாழ்நாள்ல விட்டுருக்கவே கூடாது. மூணாவது நிபந்தனை, வாழ்நாள்ல தஹஜ்ஜ தொழுகையை விட்டுருக்க கூடாது. தஹஜ்ஜ தொழுகை நமக்கு ஃபரலான ஐகர தொழுகையே ரெண்டு கட்டானாக இருக்கிறது. அவங்க சொன்னாங்க, எனக்கு ஜனாசா தொழுகு வைப்பவர் ஃபஜ்ருடைய தொழுகை இல்ல தஹஜ்ஜத்துடைய தொழுகையை பருவ வயதடைந்து விட்டுருக்க கூடாது. நாலாவது சொன்னாங்கன்னா, ஒரு தடவை கூட தக்பீர் தஹ்ரீமா மிஸ் பண்ணிடக்கூடாது. ஜமாத்த மிஸ் பண்றது சொல்லல அவங்க, முதல் ரக்காத்துல இமாம் அல்லாஹு அக்பர்னு கட்டவுடனே உடனே வந்து ஜாயின்ட் ஆயிருக்கணும். ஒரு தடவை கூட இந்த தக்பீர் தஹ்ரீமா மிஸ் ஆயிருக்க கூடாது. இந்த நாலு நிபந்தனை உள்ளவர்கள் தான் எனக்கு ஜனாசா தொழுகு வைக்க வேண்டும் என்று அவர்கள் வசிய செய்து மரணம் அடைந்தார்கள் என்று அவர்களுடைய உயர்நிலை எந்த அளவுக்கு இருந்திருக்கும்? அதுவும் அந்த காலத்துல இந்த நாலு ஸ்பெஷாலிட்டி உள்ள ஒரே மனிதர் யாரும் இல்லை, இந்தியாவை ஆட்சி செய்த ஒரு அரசர் தான் இருந்தார்கள். அதுவும் இந்த வரலாற்று புத்தகத்திலே பதிவு செய்யப்படுகிற இல்துமிஸ் என்கிற இஸ்லாமிய அரசர்கள்தான் இந்த ஒரு நாலு ஸ்பெஷாலிட்டி உள்ளவராக இருந்தார்கள் என்றால், அப்ப நம்ம எந்த அளவுக்கு யோசிக்கணும்? ஒரு அரசராக இருந்தாலும் மனம் இருந்தால் அல்லாஹ் ரசூலுடைய மார்க்கத்தை அதுக்கென்று நேரம் ஒதுக்கி நம்மால் ஃபாலோ பண்ண முடியும் என்று நமக்கு தெரிகிறது. ஆக எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, இறை நேசர்களாக எல்லாராலும் ஆக முடியும். இறை நேசர் ஆகுவதற்கு மிக முக்கியமான விஷயம் அல்லாஹ் ஏறி இருக்கிற பரவாயில் விஷயங்களை சரிவர நாம் ஃபாலோ பண்ண ஆரம்பித்து விட்டால், அந்த ஃபாலோ பண்ணுவதன் மூலமாக அல்லாஹ்வுடைய நேசத்தை நாம் அடைய ஆரம்பித்து விடுவோம். அதனுடைய இறைநேசத்தின் ஆழமாக அல்லாஹ்வுடைய இறைநேசராக நாம் முழுவதுமாக மாற வேண்டும் என்றால், நாம் நஃபீலான சுன்னத்தான விஷயங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பித்து ஃபாலோ பண்ணி கொண்டே இருந்தால் அல்லாஹு தாலாவுடைய முழுமையான இறைநேசத்தை பெற்றவர்களாக அல்லாஹு தாலா இறைநேசராக நம் அனைவராலும் ஆக முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா அத்தகைய இறைநேசத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹு தாலா பெற்று அருள் புரிவானாக. நம் அனைவரையும் அல்லாஹு தாலா இறைநேசர்களாக அல்லாஹ் ஆக்கி நாளைக்கு மறுமையிலே நாயகம் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு மறுமையிலே இருக்கிற நன் நசீபை நம் அனைவருக்கும் அல்லாஹு தாலா கொடுத்து அருள் புரிவானாக. இன்றைய ஜும்மாவிலே சொல்லப்பட்ட அந்த ஒரு சுன்னத்தான அந்த நகம் வெட்டுதல் என்கிற சுன்னத்தை இன்ஷா அல்லாஹ் நம் அனைவரும் கடைபிடிப்போம். மீண்டும் நினைவுபடுத்துவதற்காக சொல்கின்றேன், வலது கையிலே அந்த களிமா விரலிலே ஆரம்பித்து சுண்டு விரலிலே முடிக்க வேண்டும். அடுத்து இடது கையிலே சுண்டு விரலிலே ஆரம்பித்து
அந்த கட்டை விரலை முடித்து விட்டு கடைசியாக வலது கையினுடைய அந்த கட்டை விரலை முடிக்க வேண்டும். காலிலே சுண் வலது கை காலுடைய சுண்டு விரல் ஆரம்பித்து கட்டை விரலும், இடது கை இடது காலுடைய சுண்டு விரல் ஆரம்பித்து கட்டை விரலும். இதுதான் நகம் வெட்டுவதனுடைய சுண்ணத். இது போன்று ஒவ்வொரு சுண்ணத்தையும் நாம் தெரிந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாளைக்கு ஒரு சுண்ணத் என்று ஃபாலோ பண்ண ஆரம்பித்தால் இன்ஷால்லா மௌத்திற்குள்ள அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்று நாளைக்கு அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்ற சொர்க்கத்திலே நம் அனைவரையும் அல்லாஹு தஆலா ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன். வா ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.